லா ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் அல்லது உறுதிமொழி சட்டம் என்பது நம்முடைய எண்ணங்கள் மற்றும் வாக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையை அமைப்பதில் முக்கிய பங்கினை பெறுகின்றன என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது. இது ஒரு மனிதர் தொடர்ந்து கூறும் மனதில் உறுதி செய்து கொள்கிற வார்த்தைகள், உணர்வுகள் அல்லது எண்ணங்கள் அவருடைய நம்பிக்கைகளாகவும் செயல்பாடுகளாகவும் மாறிவிடும் என்ற தத்துவத்தினை விளக்குகிறது. லா ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் என்னும் கருத்தை விளக்க தமிழ் விளக்கமாக கூறினால், உறுதிமொழி சட்டம் நீ உனது மனதில் அடிக்கடி கூறி உறுதிப்படுத்தும் வார்த்தைகள் உன் நம்பிக்கையாகவும் வாழ்க்கை நெறிகளாகவும் மாறும். எதற்காக நீ உன் மனதில் உறுதியாக சொல்லுகிறாயோ அது உனது வாழ்க்கையில் உண்மையாவதற்கான வழியை அமைக்கிறது. உன் எண்ணங்கள் மற்றும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம் வாழ்க்கையை வழிநடத்தும் சக்தியாக மாறும். செயல்முறை: 1. நேர்மறை உறுதிமொழிகள் உனது இலக்குகளையும் எண்ணங்களையும் நேர்மறையான முறையில் உறுதியாகச் சொல்லிக்கொள். உதாரணம்: நான் சிறந்த விஷயங்களை அடைவேன் அல்லது எனது வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் நிரம்பியிருக்கும். 2. தொடர்ந்து மன அழுத்தம் இந்த உறுதிமொழிகளை தினமும் அல்லது மிக அடிக்கடி மனதில் சொல்லிக் கொள்வது நம்முடைய எண்ணங்களை அமைத்துக் கொள்வதற்கான மிகச்சிறந்த வழியாகும். 3. நம்பிக்கை: நாம் சொல்லும் உறுதிமொழிகளை மனதில் மட்டுமல்லாமல் நம் உள்ளுணர்விலும் உண்மையாக்க வேண்டியது அவசியம். முக்கியம்: உறுதிமொழிகள் ஒரே நாளில் மாற்றம் கொண்டு வராது. தொடர்ந்து நம்பிக்கையுடன் செயல்படுத்தினால் நீயும் உன் வாழ்க்கையையும் சிறப்பாக்க முடியும். லா ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் உறுதிமொழி சட்டம் நமக்குள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? லா ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் உறுதிமொழி சட்டம் மூலம் பல நன்மைகளை அடையலாம். இந்த நடைமுறையில் மனதில் நெகட்டிவ் எண்ணங்களை மாற்றி சாதகமான எண்ணங்களால் மனதை நிரப்புவது முக்கியம். இதனால் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட முடியும். இதோ சில முக்கிய நன்மைகள்: 1. மனநிலையை நேர்மறையாக மாற்றும். உறுதிமொழிகளை அஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து கூறுவதன் மூலம் நமது மனதில் உள்ள நெகட்டிவ் எண்ணங்களை குறைத்து எளிதாக சந்தோஷம், அமைதி போன்ற உணர்வுகளை வளர்க்கலாம். நேர்மறையான எண்ணங்கள் நம் மனநிலையை உலர்த்து போகாமல் பாதுகாக்கும். 2. நம்பிக்கையை அதிகரிக்கும். தினசரி உறுதிமொழிகளை கூறுவதன் மூலம் நமக்கு நம்மீது இருந்த நம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். இது செயல்பாடுகளிலும் ஒவ்வொரு முடிவிலும் உற்சாகம் கொடுக்கும். நான் இதை செய்ய முடியும் என்று சொல்லிக் கொள்வது நம்பிக்கையை வளர்க்கும் சக்தியாக இருக்கும். 3. இலக்குகளை அடைய உதவும். உறுதிமொழிகள் நமது எண்ணங்களை நிலைப்படுத்தி குறிப்பிட்ட இலக்குகளை அடைவதற்கு வழிவகுக்கின்றன. நான் என்னுடைய இலக்குகளை அடைவேன் என்றெல்லாம் கூறிக்கொண்டால் அதற்கான வழிகளை மனம் தானாகவே அமைக்கத் தொடங்கும். 4. மன அழுத்தத்தை குறைக்கும். நேர்மறையான உறுதிமொழிகளை மனதுக்கு சொல்லுவதால் மன அழுத்தம், பதட்டம் போன்றவை குறையும். இது மனதிற்கு அமைதியையும் சமநிலையையும் தரும், மேலும் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட உதவும். 5. சுயநலத்தை உயர்த்தும். உறுதிமொழிகள் நம்மீது கொண்ட சுயநலத்தை, செல்ஃப் எஸ்டீம் அதிகரிக்கின்றன. அதாவது நம்முடைய திறமைகள், திறன்கள், அன்பு ஆகியவற்றில் நம்பிக்கை அதிகரித்து நாம் நம் வாழ்க்கையில் என்ன சாதிக்க முடியும் என்பதில் தெளிவை உருவாக்கும். 6. உறவுகளை மேம்படுத்தும். நேர்மறையான உறுதிமொழிகள் நம்முடைய மனநிலையை மாற்றுவதால் நம் சகஜ உறவுகளுக்கும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நம் மனம் அமைதியாகவும் மகிழ்ச்சியுடனும் இருந்தால் அதுவே நம் மற்றவர்களுடன் இருக்கும் தொடர்புகளிலும் பிரகாசமாகும். 7. ஆற்றலை அதிகரிக்கும். நேர்மறையான உறுதிமொழிகள் நம்முடைய உடல் மற்றும் மன ஆற்றலை பெரிதும் உயர்த்தும். இதனால் ஒவ்வொரு நாளும் நாம் புதிய உற்சாகத்துடன் செயல்பட முடியும். 8. மனசாட்சி மற்றும் விழிப்புணர்வை வளர்க்கும். தொடர்ந்து உறுதிமொழிகளை கூறுவதால் நம் மனசாட்சி, விழிப்புணர்வு ஆகியவை மேம்படும். இதனால் நம் செயல்பாடுகளை நாம் நன்றாக ஆராய்ந்து செயல்பட ஆரம்பிக்க முடியும். இவற்றை தினசரி பயன்படுத்தி வந்தால் லா ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும்.